ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல்னா. இன்றைக்கி உங்கள் கூட என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன்னா, கோகோனட் ஆயில் மேக்கிங் ப்ராசஸ். எப்பயுமே நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம்னா அம்மா மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சி தருவாங்க. இந்த டைம் தேங்காய்லாம் பறித்ததுனால கோகோனட் ஆயில் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா தேங்காய் எல்லாமே வெட்டி அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி மில்லுக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் அப்படின்ட்டு காய வச்சிட்ருக்காங்க. இது கூட ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாங்க, ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சதுமே அதை சாக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, சாக்கில் எடுத்து போட்டுட்ருக்காங்க. கோகோனட் ஆயிலில் ரெசிபி பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி அப்புறம் ஏதாவது ஸ்வீட் செய்யணுன்னாலும் கோகோனட் ஆயிலில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இது நாங்கள் டைரெக்டாக மில்லில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரதுனால எந்த கலப்படமும் இருக்காது. அதனால் நான் என் குழந்தைக்கும் கொடுப்பேன், ஸ்வீட்லாம் செஞ்சு நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சாக்கில் அள்ளிட்டாங்கம்மா. மீதி இருக்கிறத ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்ருக்காங்க. ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு எல்லாமே. அது கையில் எடுத்து பார்க்கும்போதே வாசனையாக இருந்தது. ஃபுல்லாக எடுத்தது போக ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஃபைனலாக எங்களுக்கு இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்தது. அப்புறம் மேலே கொஞ்சம் வச்சுருக்காங்க மூடியில், அப்புறம் இந்த சாக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வாங்க இப்போ மில்லுக்கு போகலாம். மில்லுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க வெயிட் போட்டுக்கிட்டாங்க. எவ்வளோ இருந்துச்சுன்னா 14 கிலோ சம்திங் இருந்தது. இந்த பாத்திரத்தில் இருந்தது 7 கிலோ சம்திங் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க வெயிட் போட்டுக்கிட்டாங்க. இந்த மில்லில் 2 மிஷின் இருந்துச்சு. இந்த மிஷினில் தான் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேட்சாக போடுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து லெமன் கூட சேர்த்து போட்டாங்க. 2 லெமன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே இருந்த இடமே சூப்பராக இருந்துச்சு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன், இந்த மிஷின் வந்து பார்க்குறேன். நல்லா இருந்தது. அவங்களே இடையில ஒரு ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க கீழே, அதிலே எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடுது. என்ன பார்த்திங்கனாலும் க்ளீனாக இருந்தது, நீட்டாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்சில் நமக்கு இவ்வளோ என்ன கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் பேட்ச் போட்டாங்க. செகண்ட் பேட்ச் கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணி போட்டாங்க. அதை ஆட் பண்ணால் நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் கேட்டதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. நானுமே வீடியோ பர்பஸ்க்காக தான் அந்த இடத்துக்கு போனேன், எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த வேஸ்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் கொடுத்துட்டோம், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களாம். எதுக்குன்னு கேட்டதுக்கு மீனுக்கு போட்டுப்பாங்களாம் அவங்க. தேங்காய் பின்னா எண்ணெய் பின்னா புண்ணாக்கு. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா 14 லிட்டர் இருந்துச்சு எங்களுக்கு. அந்த பாத்திரம் வெயிட் போக ஒரு 13 லிட்டர் கிடச்சிருக்கோம். 3 நாள் வெயிலில் வைக்க சொன்னாங்க. அப்படி வச்சோம்னா அசடெல்லாம் அடியில் போய்ட்டும், எண்ணெய் மட்டும் தெளிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.